24 மணி நேரம் அந்த காட்சி அமைப்பை பற்றி சிந்திக்க வேண்டிய ஆற்றலும் முயற்சியும் பெண் வகுப்பாளர்களுக்கு தேவை. அவருடைய கதைக்கு என்ன லைட்டிங் தேவை, எப்படி கோணம் வைக்க வேண்டும் என்பதை அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப நம்முடைய விருப்பத்தையும் கலந்து தங்கப்பதக்கம் வாங்கிய கையோடு மாமா பிசி ஸ்ரீராமை சந்தித்தேன். என்னை இப்போதாவது உதவி ஒளிப்பதிவாளராக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அடம்பிடித்தேன். சரி, நான் இப்போது ஒரு காட்சியை சொல்கிறேன், அதை நீயே நீ ஷூட் பண்ணு. அதற்கு பிறகு உனக்கு திறமை இருந்தால் பிரபலமான பெண் ஒளிப்பதிவாளர்கள் இருவரை பற்றி பார்ப்போம். ஒளிப்பதிவாளர் தொழிலில் பெண்கள் அதிகமாக வருவதில்லை. காணம் என்றவர் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வெயிட்டை 24 மணி நேரம் தோளில் சுமந்தபடி படப்பிடிப்பு நடத்த வேண்டும். அதற்கு உரிய திடகாத்திரமான உடல் எந்த பெண்களுக்கும் கிடையாது. எனவே பெண் ஒளிப்பதிவாளர்கள் யாரும் சினிமாவுக்கு வருவதில்லை. அதையும் மீறி இப்போது பல பெண் ஒளிப்பதிவாளர்கள் வந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பிடத்தகுந்த இருவரை இப்போது பார்ப்போம். முதலாம் அவர் பிரீத்தி ஜெயராமன். கண்ணாமூச்சி ஏனடா, அவையும் நானும் மற்றும் தெலுங்கு கன்னட படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றி கொண்டிருப்பவர் பிரீதா ஜெயராமன். இவர் ஒளிப்பதிவு மேதை பிசி ஸ்ரீராமின் பள்ளியில் பயின்றவர். பிரீதா ஜெயராமன் சொன்னார், பிசி ஸ்ரீராம் என்னுடைய மாமா, அவரிடம் போய் நான் ஒளிப்பதிவாளராக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னேன். மிகவும் கஷ்டமான தொழில், யோசித்துக்கொள் என்று சொன்னார். இருந்தாலும் முறையாக பெண் உதவி ஒளிப்பதிவாளராக பயிற்சி பெற்று கொண்ட பிறகுதான் இப்போது முன்னணி ஒளிப்பதிவாளராக தமிழ் இந்தி தெலுங்கு படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்றார் பிரீதா ஜெயராமன். என்னுடைய அப்பா ஜெயராமன் மெக்கானிக்கல் இன்ஜினியர், என்னுடைய தாத்தா MBBS டாக்டர், எங்களுடைய பாட்டி ஹவுஸ் ஒய்ஃப். நான் சின்ன வயதிலேயே கேமரா மீது நம்பிக்கை கொண்டவள், பாசம் கொண்டவள். எனவே என்னுடைய அப்பா ஒரு கேமரா வாங்கி தந்தார். என்னுடைய தங்கை சங்கீதாவை மாடலாக வைத்து கொண்டு பல கோணங்களில் அவளை படம் எடுத்து தள்ளினேன். இதை பார்த்த பிசி ஸ்ரீராம் என்னை வியந்து பாராட்டினார். பரவாயில்லை, கோணங்கள் நன்றாக இருக்கின்றன, லைட்டிங்கும் நல்லா இருக்கின்றன, எதிர்காலத்தில் சிறந்த ஒளிப்பதிவாளராக வருவார் என்று பிசி ஸ்ரீராம் சொன்னது வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் பெற்றதைப் போல இருந்தது என்று சொன்னார் பிரீதா ஜெயராமன். ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சேர வேண்டும் என்ற விருப்பத்தை என்னுடைய பெற்றோரிடம் தெரிவித்தேன். கொஞ்சம் மறுதளித்து கொண்டே சரி விடாப்பிடியாக இருந்ததால் அதை ஒத்துக்கொண்டார்கள். ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்த 13 பேரில் நான் மட்டுமே பெண். இருந்தாலும் அங்கு மிகவும் சிரத்தையாக 18 மணி நேரம் லேபில் உட்கார்ந்து ஒளிப்பதிவு என்றால் என்ன, கேமராக்கள் எப்படிப்பட்டவை, எப்படி இயக்க வேண்டும் என்பதை முறையாக கற்று தெரிந்து கொண்டேன். நான் முறையாக முயற்சியோடு படித்ததால் திரைப்படக் கல்லூரியில் பெஸ்ட் கேமராமேன் என்ற தங்கப்பதக்கம் விருது எனக்கு கிடைத்தது. தங்கப்பதக்கம் வாங்கிய கையோடு மாமா பிசி ஸ்ரீராமை சந்தித்தேன். என்னை இப்போதாவது உதவி ஒளிப்பதிவாளராக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அடம்பிடித்தேன். சரி, நான் இப்போது ஒரு காட்சியை சொல்கிறேன், அதை நீயே அவைலபிள் லைட்டிங்கில் நீ ஷூட் பண்ணு. அதற்கு பிறகு உனக்கு திறமை இருந்தால் சேர்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னார். நான் அவர் சொன்னபடி ஒளிப்பதிவு செய்தேன். ஒளிப்பதிவை பார்த்த பிறகு சபாஷ் என்று சொல்லி என்னை அவருடைய உதவியாளராக சேர்த்து கொண்டார் என்றார் பிரீதா ஜெயராமன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிப்பிலும் பாஸ் ஆயினேன். என்னுடைய கணவர் என்னுடைய பணியாற்றுதலை தெரிந்து சுதந்திரம் கொடுத்தார். என்னுடைய கணவர் பெயர் ஸ்ரீகாந்த். என்னுடைய கணவர் ஸ்ரீகாந்த் பெங்களூரில் வேலை செய்கிறார். 4 வயதில் மீரா என்று ஒரு மகள் இருக்கிறார். இந்தியாவில் மொத்தம் 2000 பெண் ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறார்கள். அதில் தென்னாட்டை பொறுத்தவரை மிகச்சிலர், அதில் நான் ஒருத்தி என்று பெருமைப்பட்டு கொண்டார் பிசி ஸ்ரீராம்.
இந்த ஒளிப்பதி விஷயம் ஒளிப்பதிவாத விஷயத்தில் மிகவும் கஷ்டமான காரியம் என்னென்னா, முதலில் வர வேண்டியவர் ஒளிப்பதிவாளர், கடைசியாக போக வேண்டியவர் ஒளிப்பதிவாளர். அது மட்டுமல்ல, 24 மணி நேரம் அந்த காட்சி அமைப்பை பற்றி சிந்திக்க வேண்டிய ஆற்றலும் முயற்சியும் பெண் ஒளிப்பாளர்களுக்கு தேவை. அந்த முயற்சியும் விடாமுயற்சியும் உழைப்பும் தான் என்னை இந்த அளவுக்கு பெண் ஒளிப்பதிவாளராக முன்னிறுத்தி காட்டியிருக்கிறது என்றார் பிரீதா ஜெயராமன். ஆரம்பத்தில் எல்லா பெண் தொழிலாளர்களுக்கும் இருப்பது போலவே எனக்கும் தொந்தரவுகள் இருந்தன, துயரங்கள் இருந்தன. அதையெல்லாம் நெருப்பாற்றில் நீந்தி வருவது போல கடந்து வந்து விட்டேன். இப்போது என்னை லேடி கேமராமேன் என்று பவ்யமாக அழைக்கிறார்கள், மரியாதை கொடுக்கிறார்கள். எனக்கும் நல்ல சன்மானம் ஊதியம் கிடைக்கிறது என்றார் பிரீதா ஜெயராமன். அடுத்து நாம் பார்க்க போவது யாமினி யக்ஞமூர்த்தி என்ற பெண் உதிப்பாளர் பற்றிய தகவல்களைத்தான். இவர் செல்வராவன் கதாநாயகனாக நடித்த சாணிக்காயுதம் படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். ஆரம்பத்தில் சென்னை வைஷ்ணவா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன். படித்துவிட்டு ஃபேஷன் டிசைனராக 2 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அதற்கப்புறம் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு ப்ரொடக்ட் மேனேஜராகவும் பணிபுரிந்தேன். என்னுடைய கவனம் முழுவதுமே கேமராவிலும் ஒளிப்பதிவிலும் இருந்தது. இவரும் ஒளிப்பதிவு மேதை பி சி ஸ்ரீராமின் உதவியாளராக பணியாற்றியவர் தான். ஆரம்பத்தில் எனக்கு பல பரீட்சைகள் வைத்தார், சோதனைகள் வைத்தார் பி சி ஸ்ரீராம். அதிலெல்லாம் வெற்றி பெற்ற பிறகுதான் அவருடைய உதவி ஒளிப்பதிவாளராக சேர்த்து கொண்டார் பி சி ஸ்ரீராம். பி சி ஸ்ரீராமிடம் நான் உதவியாளராக பணியாற்றியதுமே நான் நிச்சயமாக சினிமாவில் ஒளிப்பதிவாளர் ஆகிவிட முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. பி சி ஸ்ரீராமிடம் நான் வேலை பார்த்த பொழுது நிறைய பேர் என்னை உன்னிப்பாக கவனித்தார்கள். அப்படி கவனித்தவர்களில் ஒருவர் ஷலிதா ஷமீம். அவரும் பெண் இயக்குனர் தான். சில்லு கருப்பட்டி என்ற படத்தை தயாரித்து இயக்கினார். அந்த படத்தில் என்னை கேமராமேனாக போட்டார் ஷலிதா ஷமீம். அந்த படம் எனக்கு நல்ல பெயரை வாங்கி தந்தது, எனக்கு மட்டுமல்ல இயக்குனர் ஷலிதா ஷமீனுக்கும் தான். மிகவும் வித்தியாசமான படைப்பு என்று பார்த்தவர்கள் பாராட்டினார்கள். சில்லு கருப்பட்டி படத்தை பார்த்த பிறகுதான் அருண் மாதேஸ்வரன் அவர் எழுதி இயக்கிய சாணிக்காயுதம் படத்தில் என்னை பெண் ஒளிப்பதிவாளராக நியமித்தார். செல்வராகவன் என்னுடைய ஒளிப்பதிவை பார்த்து பிரமிப்படைந்தார் என்று அவரே சொன்னார். பெண் ஒளிப்பதிவாளராக இருந்து கொண்டு இவ்வளவு கடுமையாக உழைத்து ஒவ்வொரு ஃப்ரேமையும் முத்தாய்ப்பாக ஆக்கியிருக்கிறீர்கள் என்று பாராட்டினார் செல்வராகவன். அது மட்டுமல்ல, கீர்த்தி சுரேஷ் அடிக்கடி கேமரா பின்னால் வந்து நின்று குணத்தை இப்போ சரிபார்ப்பார், பார்த்து என்னை புன்னகிப்பார். சாபாஷ் வெல்டன் என்று சொல்வார் கீர்த்தி சுரேஷ், சாணிக்காயுதம் படத்தின் கதாநாயகி. இதில் விசேஷம் என்னென்னா, யாமினி யக்ஞமூர்த்தியின் கணவரும் ஒரு ஒளிப்பதிவாளர் தான். அந்த ஒளிப்பதிவாளரின் பெயர் விஜய் கார்த்திக் கண்ணன். விஜய் கார்த்திக் கண்ணனும் யாமினி யக்ஞமூர்த்தியும் ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள், நேசித்தார்கள். இருவரின் பெற்றோருடைய அனுமதியுடன் சமீபத்தில் யாமினி யக்ஞமூர்த்தி கழுத்தில் விஜய் கார்த்திக் கண்ணன் தாலி கட்டினார். திருமணம் செய்த பிறகும் உன்னுடைய தொழிலை நீ தொடர்ந்து கவனி, நான் என்னுடைய தொழிலை கவனிக்கிறேன் என்று சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் என்னுடைய கணவன் ஒளிப்பதிவாளர் விஜய் கார்த்திக் கண்ணன் என்றார் யாமினி யக்ஞமூர்த்தி. ஒளிப்பதிவாளர் என்பவர் இயக்குனருக்கு இதயம் போல செயல்பட வேண்டும். இயக்குனர் எதை விரும்புகிறார், எப்படி கோணத்தை வைக்க விரும்புகிறார், அவருடைய கதைக்கு என்ன லைட்டிங் தேவை, எப்படி கோணம் வைக்க வேண்டும் என்பதை அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப நம்முடைய விருப்பத்தையும் கலந்து ஒளிப்பதிவு செய்ய வேண்டும். இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் இதயமும் மூளையும் போல செயல்பட்டால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறும் என்று உறுதியளித்தார் யாமினி யக்ஞமூர்த்தி. எப்போதுமே ப்ளூம்பர்க் சேனல் வெற்றியாளர்களை, முயற்சியில் வெற்றி பெற்றவர்களை பாராட்டி வரவேற்பது நமது கடமை. அந்த அடிப்படையில் தான் இந்த 2 பெண் ஒளிப்பதிவாளர்களையும் நாம் பேட்டி கண்டு தகவல்களை உங்களுக்கு தெரிவித்தோம். இந்த முயற்சி தொடரும். பரபரப்பான, விறுவிறுப்பான, சுவையான தகவல்களை இலவசமாக பெற ப்ளூம்பர்க் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளூம்பர்க் சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது பயில்வான் ரங்கநாதன். வாழ்க வளமுடன்.